எஸ் கண்டுபிடிச்சிட்டேன். தங்கத்துல உள்ள மாதிரி அப்படியே நம்ம வெள்ளிலயும் கொண்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு முத்து வச்ச கொலுசு, ரெண்டு முத்து வச்ச கொலுசு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஜோக்கர் கிடையாதுப்பா, இது வந்து செல்ஃபீஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு உண்மையிலேயே தீபாவளிக்கான ஒரு உண்மையான ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி அன்னை ஜுவல்லர்ஸ்ல வந்து தீபாவளி ஸ்பெஷலா, தீபாவளின்னு கிடையாது, அவங்க இயர்லி இயர்லி வந்து இந்த கொலுசு திருவிழா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷமும் இது வந்து 12வது வருஷம் இன்னைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா எங்களையும் சேர்த்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு தான் நாங்கள் அம்மா எல்லாருமே வந்திருக்கோம் இங்கே கொலுசு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஸோ நீங்களும் இந்த கொலுசு கலெக்ஷன் என்னென்ன கொலுசு டிசைன்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே மேடம்
நான் ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ், ஜெய்ப்பூர் கொலுசு கலெக்ஷன்ஸ். ஓகேவா? நல்லா அந்த ஏன்னா எமரால் ரூபி எல்லாமே வச்சு ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. நல்லா அப்படியே பெருசா இருக்காங்க. அதாவது எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கிற கொலுசு மட்டுமே. இப்ப நான் போய் கொலுசு எல்லாம் எப்படி இருக்கு, அதாவது ரொம்ப சூப்பரான ஒரு இன்னிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொலுசு பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த டிஸ்பிளே எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரியாதோ இங்க இந்த ஓப்பனிங், அந்த அர்ச்சனா மேடம் ஓப்பன் பண்ணதை பாத்துருப்பீங்களா? இந்த ஓப்பனிங் வந்து அழகா அந்த மீன்ல வந்து கொலுசோட டிசைன்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு யூனிக்கான கொலுசோட டிசைன் எல்லாமே வந்து இதுல அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா கொலுசை வந்து நார்மலா கையில பாக்குறத விட அந்த மீன்ல பாக்கும்போது சார் நம்ம போட்டு பாக்கலாம் அப்படின்னு தோணும். பட் இங்க என்ன அப்படின்னா எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிற கொலுசு டிசைன்ஸ் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 டிசைன்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ சார் நம்ம சவுத் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தூத்துக்குடியில் அன்னை ஜுவல்லர்ஸ் வந்து இந்த கொலுசு திருவிழாவை 12 வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க. சோ இந்த சைடும் உங்களுக்கு மூணு சைடுமே டிஸ்பிளே இருக்க கொலுசு டிசைன். அதுவும் இல்லாம அந்த சைடும் மூணு டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. நான் வந்து ஓரளவுக்கு அதாவது ரொம்ப சாரி போட்டா மட்டும்தான் வந்து கொலுசு போடணும் அப்படின்னு ஆசைப்படுவேன்னா எனக்கு ரொம்ப யூனிக்கா அதாவது சூப்பர் இது வரைக்கும் நம்ம பார்க்காத கலெக்ஷன்ஸ் தான் காமிக்கிறோம். ஆன்டிக் சொல்லுவாங்க, ஆன்டிக் ஆன்டிக் சம்பந்தப்பட்டமான கலெக்ஷன், ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். அதாவது ஆன்டிக் சம்பந்தப்பட்ட அந்த ஆன்டிக் கலெக்ஷன் சரிதா, ஒரு மாதிரி இலை இலையா வச்சு ரெட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அதாவது ரொம்ப சலசலன் வேணா ஆனா அழகா வேணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதாவது நம்ம போடுறதுக்கும் இந்த இந்த சைடு ஈஸியா கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. அதாவது ரொம்ப லைட்டா ரொம்ப ரிச்சா இருக்கு. நம்ம கொலுசு போட்ட மாதிரியே இருக்காது, ஆனா கொலுசு போட்டுருக்கோம். எங்க வர்க்ல எதுவுமே ஸ்டோன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இது பிரைஸ் என்னன்னா வரும் வந்து 6,000 சம்திங் வரும். அதாவது இதோட ஒரு பேர் ரேட் வந்து 6,000 ரூபீஸ் உங்களுக்கு. ஒவ்வொரு பேர் ரேட்டா தான் அவங்க வந்து அரேஞ்ச் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெரியவங்களுக்கு தான் எடுக்கணும் அப்படிங்கறே கிடையாது. நம்ம பாப்பா சைஸுக்கும் இதே மாதிரி டிஃபரன்ஸ் கலெக்ஷன். இது இது என்ன மாதிரி, அதாவது சில்வர்ல வந்து கோல்ட் பிளேட்டட் மாதிரி, கோல்ட் பிளேட்டட் இம்போர்ட்டடா வரும். இது நம்ம இந்த ஒரு பொருள் பிடிச்சிருக்கு ஆர்டர் பண்ணனா பண்ண முடியாது. இந்த फ्लावर டிசைன் மாதிரி மேல இந்த போ டிசைன் மாதிரி எல்லாம் ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. என்னன்னா சின்ன குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் போடும்போது நம்ம குத்த கூடாது அப்படி நினைப்போம். ஆனா இது சுத்தாம ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. நம்ம தொட்டு பாரு. ஆமா தெரியதா இவங்களுக்கு போடு காமி அவங்களுக்கு. வாவ் நல்லா இருக்கு. இப்ப என்னன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் சார்.
செம்ம சூப்பரா இருக்கு தெரியுது. மேலே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. தங்கத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஜெல்வன் கேஸ்டிங் எமரால்ட் மோம்ல தங்கத்துல உள்ள மாதிரி அப்படியே நம்ம வெள்ளிலயும் கொண்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு முத்து வச்ச கொலுசு ரெண்டு முத்து வச்ச கொலுசு அதுக்கப்புறம் சலங்க கொலுசு இது மட்டும் தான் தெரியும். பட் காஸ்டிங் ஜெய்ப்பூர் இது எல்லாமே வந்து ரொம்ப நியூவா இருக்கு. எப்படின்னா இந்த கலர் இந்த ஸ்டோன் அதுக்காக இந்த காஸ்டிங் ஓகே சொல்றீங்களோ அந்த பினிஷிங்கே வித்தியாசமா இருக்கு மேடம். அதனுடைய மோல்ட மோல்டிங்க பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப சிம்பிளா போதும் ஆனா நீ அழகா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகா இருக்கும். ஆனா என் காலுக்கு வந்து இதை விட அந்த பெருசுதான் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா இதோட பிரைஸ்லாம் என்ன வரும்னா 2000 ரூபீஸ். ஆனா எல்லாமே பீஸ் ரேஞ்ச் அப்படிதானே எல்லாமே பீஸ் ரேஞ்ச் அதாவது இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் போகும்போது எல்லாமே பீஸ் ரேட் எல்லாம் கொடுக்க முடியும். சில்வர் ரேட்டிங் நம்ம கணக்கு முடியாது. அவங்களுடைய ரேட் எல்லாமே அவங்க செய்யற நாட்களை பொறுத்துதான் மாறும். எல்லாமே மாறும். ஆனா வந்து உண்மையிலேயே கலெக்ஷன்ஸ் இப்போ இது வரைக்கும் நான் பார்த்த கொலுசு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொலுசு கொலுசுமே நம்ம தூத்துக்குடி அன்னை ஜுவல்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப எப்படின்னா நம்ம இந்த தூத்துக்குடி பிரான்ச்ல மட்டும்தானா இல்லாட்டி மத்த ரெண்டு பிரான்ச்ல இருக்கோம் பாக்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. இந்த சைடு எல்லாமே வந்து இதெல்லாம் பெயிண்டிங் தானே எல்லாமே எல்லாமே வந்து கலர்ஸ் இந்த பக்கம் ஃப்ளவர் மாதிரி சென்டர்ல வந்து டாலர் மாதிரி எல்லாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கு பாக்கறதுக்கு. இந்த மார்வாடிஸ் வெட்டிங்ல எல்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா? சோ அந்த மாதிரியான ஒரு உனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. உனக்கு கட் பண்ணணும் எவ்வளவு பெருசா இருக்கு அழகா இருக்குல்ல தெரியுதா? இது ரொம்ப வந்து பேக் சைட்ல எல்லாமே சாஃப்டா இருக்கு. இந்த சொர சொர அப்படின்றது எதுவுமே இல்லை பாருங்களாமா நல்லா இருக்குல்ல. நீங்க எப்படி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அது மாதிரி பாத்துருக்கீங்களா? எங்க அம்மாவே அப்ப இது எவ்வளவு எடை இருக்கு? ஒவ்வொரு கிராமோட அந்த வெள்ளி விலைய வச்சு அப்படிப்பட்ட கஸ்டமருக்காக சிம்பிள் டைப்லயும் வச்சிருக்கோம். பாக்குறதுக்கே வந்து ரொம்ப சிம்பிளா அழகா இருக்கு. அதாவது ரொம்ப பெருசா எனக்கு வேண்டாம், நிறைய சலங்க வச்ச மாதிரியே வேணாம், அந்த கொலுசு போடணும் அப்படின்றதுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். அதை என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து இது உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ரெட்டையா கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஒரு கொலுசை வாங்கி. நான் வந்து இப்ப சும்மா வச்சு பார்க்கணும் அப்படின்றதாக வச்சு பார்க்கறேன். ஆனா அழகா இருக்கு பாப்பா. இது எப்படி இருக்கு பாப்பா? நல்லா இருக்கா? எனக்கு மட்டும் இன்னும் முடியல. நல்லா இருக்கா? உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் முடிச்சுக்கிறீங்க. நான் பாத்துருவேன் காமிக்க. ஆனா இதோட ரேட் என்னன்னா வரும்? இதுவும் எடை கணக்கு தான் வரும். ஓகே. இது வந்து ஹால்மார்க். ஹால்மார்க் வெள்ளிலே ஹால்மார்க் சொல்றோம்ல நம்ம கடையில வந்து வெள்ளிலே ஹால்மார்க் பண்ணி கொடுக்குறோம். என்னோட பீரியட் வந்து 92.5. அது என்ன வெள்ளிக்கு ஹால்மார்க் என்ன? அது என்ன சொல்வாங்க அப்படின்னா எல்லாருமே நீங்க எதுவும் பாக்கலையா? அரிசி சாதா புரியா? இல்ல நான்
ஆனா பாப்பாக்கு மட்டும் கொலுசு காமிக்கணும். சிம்பிளா இது என்னதுன்னா இது வந்து ஆன்டிக்ளே வந்து பார்த்துட்டீங்கன்னா சில கஸ்டமர் வந்து இதில் வந்து ரோப் மாதிரி வச்சு போடுவாங்க. சரி, இது ஃபுல்லாகவே பிளாக் ரோப்பு. ஓ சரி, ஆனால் அதில் வந்து இதில் இருக்கிறது மட்டும் வெள்ளி. இது ரோப்பு, இது வெள்ளி. இதை மாதிரி எல்லா கஸ்டமரும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் கேட்பாங்கறனால எல்லா ஏ டு சி எல்லா மாடலையும் வச்சுருப்போம். அதாவது இப்போ இப்போ இருக்கிற அந்த காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த ட்ரெண்டியாக வேணும் அப்படின்றப்போ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீன் பேண்ட்லாம் வியர் பண்ணுறாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதோட ரேட்டு கம்மியாக தானே வரும் அப்படின்னா? ஆமாம், இது கம்மியாக தான் வரும். எவ்வளோ வரும் இது? இது வந்து எடை கணக்கு தான், அதனோட வெள்ளிக்கு மட்டும் காசு 23 கிராம் ஒரு வெள்ளி ரேட்டு. ஓ, 20, அதாவது இது வந்து கிராம் கணக்கு மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஆன்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு பேட்டர்னில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஜெய்ப்பூர் கலெக்ஷன். இது எல்லாமே ரொம்ப பட்டையாக இருக்கா? நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லீஸாக நம்ம நார்மலாக வீட்டு யூஸுக்கு போடுற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனால் இப்போ இதில் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டோன்ஸ் சப்போஸ் விழுந்துச்சுன்னா? இது வந்து எல்லாமே இம்போர்ட்டட் ஸ்டோன். ஓகே, இதில் எதுவுமே எங்கிட்ட இது வரைக்கும் ரிட்டர்ன் ஸ்டோன் விழுந்ததுன்னு கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. ஓகே, ஏன்னா எல்லாமே ஓப்பன் செட்டிங்ஸ், எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? அதாவது பின்னாடி ஸ்டோன் வந்து ஓப்பனாக தெரியலை, எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்டோன் விழுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சப்போஸ் விழுந்தாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துடலாம், சூப்பர். அதாவது காட்டணும்னா வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 10,000 டிசைன்ஸ் இருக்கிறனால எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் காட்டுறதுக்கு எனக்கே எதை காட்ட எதை இல்லை அப்படின்னு தெரியல. ஸோ ஓரளவுக்கு நான் உங்களுக்கு காட்ட முடிஞ்ச அளவு காட்டேன். ரொம்ப காட்டாலும் வீடியோ லென்த்தாக போயிடும். அதுவும் இல்லாமல் அந்த பக்கமும் நம்ம நார்மலாக காமனாக கொலுசு டிசைன்ஸ் போடுவோம் தெரியுமா, அது அந்த பக்கம் இருக்கு. நான் காமிக்கிறேன். இங்கேயும் வந்து நான் சொன்னல அந்த கொலுசு வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குன்ட்டு. அதாவது அக்கா இதெல்லாம் என்னதுக்கா இந்த மாதிரிலாம் இருக்கு? இதெல்லாம் என்னது? இது வந்து பேண்ட் செட். இது வந்து கோல்டு பிளேட் எடுப்பாங்க இல்லையா? ஆமா, இந்த காசு வச்ச மாதிரி இருக்கு. அது வந்து வெளியில வந்து கோல்டு பிளேட் எடுக்க முடியாதோ? எடுத்துக்காமீங்க. ஆக்சுவலா பாம்பே டிசைனுக்கான கொலுசு, அதாவது ஃபுல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன காயின், அதாவது கோல்டு காயின் வச்ச மாதிரி, அதுக்கப்புறமா நடுநடுவில் ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே வந்து அழகா சலங்கை எல்லாமே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இவ்வளோ கொலுசு எல்லாமே இருக்காப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. நாங்கள் காமிக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த சைடு எல்லாமே அந்த பிளெயின் கொலுசு எல்லாமே இருக்கு இருக்குல்ல. இந்த சைடு ஃபுல்லாமே வந்து நார்மல் சிங்கிள் பட்டையாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கொலுசு வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இங்கே நம்ம வந்து இன்வைட் பண்ணதுக்கு பிரபு சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ டிசைன் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். நான் பார்க்கறதுனால கிச்சன் ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் போடுறதுக்கு. என்ன அப்படின்னா நம்ம இந்த சைடு போடுவோம், டாலர் மாதிரி நம்ம ஹேங் பண்ணுவோம். அழகாக இருக்கும் பார்க்கறது. சும்மா ஃபேஷன் தானோ? சும்மா ஃபேஷனுக்கு நம்ம அழகாக கிராண்டாக சாரி கட்டியிருந்தோம் அப்படின்னா இது பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோ இங்கே பாருங்க, இது அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு இந்த ஹிப் செயின் எல்லாமே எல்லாம் லீஃப் மாதிரி ஃப்ளவர் மாதிரி எல்லாமே வச்சு, இந்த தொங்குற சலங்கை எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நார்மல் வெள்ளியில் இருக்கிற கொலுசு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, அது எல்லாமே வந்து ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. இது நார்மல் வெட்டிங் கொலுசு மாதிரி அழகாக இந்த குட்டி குட்டி ஒர்க் பெயிண்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் வந்து இந்த குத்தாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அழகாக இருக்குது பாருங்க, ரொம்ப இந்த கிராண்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் கொலுசு வெரைட்டி. அதாவது இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக விட்டு வைக்க முடியாது. இது வந்து சோக்கர் கிடையாதுப்பா, இது வந்து கொலுசு. ஓகேவா? பீகாக் மாடலில் பாம்பே டைப்பில் ஃபேன்சி டிசைன். இது ரொம்ப அழகாக, இதெல்லாம் பீகாக் தருதுக்கா? பீகாக் தருல வந்து இதுல இந்த கலர் கலரா இருக்கிற இந்த பெயிண்ட் தான் பிரியர்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.
எனக்கு வந்து கொலுசு பிடிக்கும். அதாவது சாரி கட்டும் போது கொலுசு போடுறது ரொம்பவே பிடிக்கும். வெள்ளில கோல்ட் பிளேட்டட் மாதிரி போட்டு ஒரு கொலுசு, இந்த மாங்காய் டிசைன் மாதிரி எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் இத ஜஸ்ட் இப்படி திரும்ப வரும்போது பார்த்தேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.